வணக்கம், இது உங்கள் வண்ண காரிகை. இந்த பதிவு ரொம்பவே வித்தியாசமா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு அரணாக்கயிறு கட்டுறது வழக்கம். குறிப்பா குழந்தைங்களுக்கு வெள்ளை இருக்குல அரணாக்கயிறு கட்டுவாங்க. இது குழந்தைங்களோட அரணா, இது வெள்ளை இருக்குல தெரிச்சது. இன்னைக்கு இந்த பதிவுல குழந்தைங்களுக்கு அரணாக்கயிறு வெள்ளை இருக்குல எப்படி திரிக்கிறதுன்னு பாக்கலாம். இந்த எருக்கஞ்செடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான். பரவலாக பரவி காணப்படுறது உத நிறப்புகளை கொண்ட எருக்கஞ்செடி. அது மட்டும் இல்லாமல் எருக்கில் பல வகைகளும் இருக்குது. அதில் வெள்ளை எருக்கு முக்கியமானது. வெள்ளை எருக்குக்கு ஆன்மீகத்திலும் மிக முக்கிய பங்கு இருக்குது. வெள்ளை எருக்கு விநாயகருக்கு உகந்ததாக கருதப்படுது. வெள்ளை எருக்கு மற்றும் உத நிறப்புகளை கொண்ட எருக்கு. இந்த எருக்கம்பூவை சுற்றி அடிக்கடி வண்டு மொச்சிட்டே இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த எருக்கம்பூவில் ரொம்பவே சுவையான ஒரு வகை தேன் இருக்கும். இதை எங்கள் அப்பா சின்ன வயசில் எனக்கு அடிக்கடி எடுத்து தருவார். இப்போவும் இதை நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். எங்கள் குழந்தைங்களும் சாப்பிட்றாங்க. வாய்ப்பு இருந்தால் நீங்களும் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள். எருக்கோட இலை, பட்டை, பூ அனைத்துமே மருத்துவ குணங்களை கொண்டது. குதிகால் வலி இருக்கிறவங்க எருக்கு இலைகளை சூடு பண்ணி காலுக்கு ஒத்தனை வைக்கும்போது குதிகால் வலி குறையும். அது மட்டும் இல்லாமல் முள் ஏறி பிடுங்க முடியாத சமயங்களில் எருக்கு இலையோட பாலை வைக்கும்போது அந்த இடம் அடுத்த நாள் பழுத்து முள் எளிதாக வெளியெடுக்க உதவும். இன்னும் இந்த முறையை நாங்கள் பின்பற்றிக்கிட்டு தாங்க இருக்கோம். ஆரம்ப காலகட்டங்களில் எருக்க நாரையே கயிறாக திரித்து மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. எருக்கு நாரில் கயிறு திரிக்கும் போது ரொம்பவே வலுவாக இருக்கும். அதன் காரணத்தினால என்னமோ குழந்தைங்களுக்கு எருக்கு நாரில் அரணா திரிச்சு பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எருக்கு நார் அரணாவுக்கு நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நிழல்லே உலர்த்தி 2 நாளுக்கு அப்புறமா பட்டையிலிருந்து நாரை பிரித்து எடுக்கலாம். எங்கள் பொருட்களை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர்லேயோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லேயோ எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நாரை பிரித்து எடுத்தாச்சு. இப்போது அரணா திரிக்கலாம்.
குழந்தைங்களுக்கான வெள்ளை இருக்கு அரணா தயாராயிடுச்சு. திருச்ச வெள்ளையருக்கு அரணால மஞ்சள் பூசி சிலர் அழகுக்காகவும் சிலர் ஆன்மீக நம்பிக்கைக்காகவும் வெள்ளி காசுகளை கோர்த்து கட்டுவாங்க. மேலும் புதிய பதிவுகளுக்கு மறக்காம வண்ணக்காரிக்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.